ராக்கெட்ரி படத்துல இஸ்ரோ சயின்டிஸ்ட் நம்பி நாராயணனா நடிச்ச நம்ம மாதவன் இப்ப திரும்ப ஒரு பயோபிக்ல நடிக்க போறாரு, ஜிடி நாயுடுவா. ஒருவேளை அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியலன்னா இந்த வீடியோவை பாருங்க. இவர் இந்தியாவில் ஒரு முக்கியமான கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சயின்டிஸ்ட், கோபாலசுவாமி துரைசாமி நாயுடு. இவரை எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. இவரோட முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல், இவர் தான் இந்தியாவிலேயே முதல் முதலாக எலக்ட்ரிக் மோட்டாரை கண்டுபிடிச்சது. சொந்த ஊரோட்டு 16 வயசில் வெளியே வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் வெயிட்டராக வேலை செஞ்சு ஒரு பைக்கை வாங்குறாரு. அந்த பைக்கை வாங்கி ஜாலியாக எடுத்துகிட்டு ஊர் சுற்றாமல் அந்த பைக்கை டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு கடையில் மெக்கானிக்காக வேலை செஞ்சு படிப்படியாக முன்னேறி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் பாலிடெக்னிக் காலேஜை ஸ்டார்ட் பண்ணது இவர் தான். தியேட்டரில் போய் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்ட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.